முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவை ஒட்டி மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள பசுமொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். நிச்சயமாக சுபா, பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பசுமொன் நோக்கி தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்து பிரதான கட்சித் தலைவர்கள் செல்லக்கூடிய நிலையிலே தென் தமிழகத்தில் மிக முக்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தின் மத்திய பகுதியில் கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் அவருடைய முழு உருவ சிலைக்கு காலை தமிழக முதல்வர் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்ததை தொடர்ந்து அனைத்து கட்சி தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்த நிலையிலே மதுரையின் பிற பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் சாறை சாறையாக பால்குடம் எடுத்து வந்து மாலை அணிவித்தும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பொதுவாகவே ஆட்டம் பாட்டம் கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலே இந்த ஆண்டு காவல்துறையினர் முழுவதுமாக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தாலும் வரக்கூடிய பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள் என விசில் எடுத்து கொண்டாடி மகிழ்ந்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. போக்குவரத்து ஏற்கனவே மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையிலே ஒவ்வொருவராக பிரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் மதுரை மக்கள் மொத்தமாக திரண்டு வந்து பெரும் அசம்பாவிதத்தை தடுக்கும் வண்ணமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள் மதுரை மக்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.